பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி ஷார்ப் பண்ணுவோம், இது பெருசாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஷார்ப்னரும் கூட வருங்க. எனக்கு வந்து அந்த ஷார்ப்னர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து சின்னது பெருசுன்னு ரெண்டு கோடுமே இருக்கும். நான் வந்து இந்த பென்சில்லாம் ஷார்ப் பண்ணுறதுக்கும் அதையே யூஸ் பண்ணிக்குவேன். அது இப்போ இங்கே இல்லை, அந்த ரூமில் இருக்குது. அதே மாதிரி இந்த இது ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறதுக்கு, காஜல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் அதிலே வந்து ஷார்ப் பண்ணிக்குவேன். அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் தான், இது என்வை பேயோடது நினைக்கிறேன், இல்லை டேஸ்லர். இது வந்து டேஸ்லரோட மஸ்காரா. எனக்கு வந்து ஐ மேக்கப்பும் லிப்ஸ்டிக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போயும் நான் மஸ்காரா போட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவும் தீந்து போச்சு, காஞ்சிருச்சு, வாங்கணும் வேற. அடுத்து லாக்மியோடது, இது வந்து லாக்மியோட ஐலைனர். நான் வந்து எங்கே ஒய்யோ ஒன்று மிஸ் ஆகுது, நான் வந்து ஜெல் பேஸ்டு ஐலைனரும் வச்சுருக்கேன். அது இப்போ அந்த பாக்ஸில் காணா, தம்பி எங்கே போட்டானாட்ருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெல் பேஸ்டை விட எனக்கு இந்த ட்ரா பண்ணுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, லிக்விட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எல்லாருமே வந்துட்டு ஜெல் பேஸ்ட் ஈஸியாக இருக்குது ட்ரா பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து வாட்டர் பேஸ்டு இது தான் ரொம்ப நல்லா இருக்குது. லிக்விடு தான் கரெக்டாக வந்து எனக்கு அந்த ஷேப் வருது. மேபி நான் யூஸ் பண்ணி பழக்கம் இல்லாததுனால அப்படின்ட்டு இருக்கு. நான் வாங்கி வச்சுருக்கேன், அதுவும் வாங்கி ஒரு இப்போ எப்போ ஒரு 7 மந்த்ஸ் முன்னாடி வாங்கினேன். ஆனால் அது அதிகமாக யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கரெக்டர், இதுலேயும் எங்கள் வீட்டு ஆளுங்க விளையாண்டுருச்சுங்க. நான் வந்து கலர் கரெக்டர் இது பார்த்தீங்கன்னா கன்சீலர், கலர் கரெக்டர், அதுக்கப்புறம் கான்டூர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் மெயினாக இதுக்கு யூஸ் பண்ணேன்னா கன்சீலராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், என்னோடய ஸ்கின் டோனுக்கு தான். நான் வந்து ஆரஞ்சு தான் ஆர்டர் பண்ணேன், ப்ரௌன் வந்துருச்சு, பட் ஸ்டில் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஏதாவது டார்க் பேச்சஸ் இருந்ததுன்னா மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து இதை போட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுருவேன். ஸோ அந்த இடம் வந்து இந்த கலரில் ஆயிரும். அதுக்கு மேலே நான் மேக்கப் போட்டுக்குவேன், எனக்கு வந்து அந்த டார்க் பேச்சஸ் இருந்தாலும் தெரியாது. அடுத்து இதுதான், இது பார்த்தீங்கன்னா மேக்கப் ஸ்பாஞ்சு. ஒரு சைடு வந்து ஃபவுண்டேஷனுக்கு, இன்னொரு சைடு வந்துட்டு கலர் கரெக்டருக்கு. இது வந்து ரெண்டாவது ஸ்பாஞ்சு. நான் இதில் வாங்கினேன்னா லைஃப் ஸ்டைலில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த ஆல்ரெடி ஒரு ஸ்பாஞ்ச் வந்து தீந்துருச்சு, பியூட்டி பிளெண்டர். அதாவது வந்து இது நேம் பியூட்டி பிளெண்டர்னு நானே வச்சுருக்கேன். ஆனால் இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, மேக்கப் பிளெண்டராக என்னென்னு. ஆனால் பியூட்டி பிளெண்டர்னே ஒரு பிராண்ட் இருக்குது, பட் இது பிராண்டட் கிடையாது. ஸோ இது இந்த ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தெரியுதா, மிஸ்க்ளேயரோட ஒரு மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் அதை யூஸ் பண்ணலை. வெளியில் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப நேரம் மேக்கப் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு உருகிற மாட்டேருக்குது, நம்மளே உருகிற மாட்டேருக்குது. அதனால் நம்ம போடுற மேக்கப்பில் எம்மாத்திரம் உருகிறோம். அதனால் வந்து இது அப்போ தேவைப்படும் வெளியில் போகும்போது. வீட்டில் இருக்கும்போது இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் தேவைப்படலை, நானும் போடலை. அடுத்து வந்து காமா ரோஸ் வாட்டர், காமா பிராண்டோடது. இது வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இது எப்போனா மேக்கப் போடும்போது, பயங்கரமாக மேக்கப் போடுறோம் இல்லையா, அன்னைக்கு யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கெலாம் யூஸ் பண்ணலை. இது எப்படின்னா டோனர் மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். அதாவது வந்துட்டு ப்ரைமர் போட்டுட்டு, அதாவது சிடிஎம் வந்து ரொம்பவே முக்கியம். சிடிஎம்னா என்னென்னா கிளென்சிங், டோனர், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர். இது மூணும் ஃபஸ்ட்டு வந்து கிளென்சர்னா கிளென்சர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து டோனர் போடணும், அதுக்கு மேலே மாய்ஸ்சரைசர் போடணும். நான் வந்துட்டு டோனருக்கு பதிலாக இது யூஸ் பண்ணுவேன், காமாவோட ரோஸ் வாட்டர். எனக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப ரேராகவே யூஸ் பண்ணுவேன், அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஸ்கின்னே வந்து ட்ரையாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது இல்லையேன்னு எனக்கும் தெரியலைங்க. வாங்கி மட்டும் வச்சுருக்கேன், ஒன்ஸ் இன் அ வைல் யூஸ் பண்ணுவேன். இது வச்சுருக்கேன், காமாவோட ரோஸ் வாட்டர். நான் வந்துட்டு இதை டோனராக யூஸ் பண்ணுவேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கன்சீலர் பேலட்டு. இது வந்து ஏடிஎஸ் பிராண்டு, பெரிய பிராண்டு இல்லை, ஒரு நார்மலான பிராண்டு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இது வந்து நான் வந்து இந்த நாலு ஷேடு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும், மிகுதியெல்லாம் டச் பண்ணதே இல்லை. இது வந்து கொஞ்சம் கன்சீலர் வந்து ப்ளஷ் மாதிரி யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், ரெண்டு இதை கலந்து வந்து லைட்டாக ப்ளஷ் மாதிரி. ஸோ மீதியெல்லாம் வந்து அப்படியே வச்சுருக்கேன், எதுக்குன்னு தெரியல. இதுவும் வாங்கி ஒரு 2 வருஷம் ஆகுது, 2 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. அமேசானில் தான் வாங்கினேன். கன்சீலர் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னா என்னோடய ஸ்கின் டோன் வந்து நார்மல் ஸ்கின் டோன் தான். நான் வந்து பயங்கரமாக மேக்கப் போட்டு கலராக காமிக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். என்னோடய கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இந்த கலரில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் மேக்கப் போட்டிருந்தாலுமே இதுதான் என்னோடய ஒரிஜினல் கலரும் கூட. ஸோ நான் எப்போவுமே அதை நல்லா நான் பார்த்துக்குவேன், ரொம்ப ப்ரைட்டாக தெரியணும், ப்ரைட்டாக தெரியணும். பட் வந்துட்டு நம்ம கலர் இல்லாமல் வேற ஒரு கலரில் தெரிஞ்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் பயப்படக்கூடாது. ஸோ அதுக்காக அடுத்து இன்னொரு லிப்ஸ்டிக், எல்ஐடினோட கலர் பாப்ஸ் மேட்.
இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிங்க் ஷேட். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இதுவும் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி அந்த ரெண்டு கலர் தான், இந்த ரெண்டு கலர் தான் எங்கள் அத்தான் வாங்கி கொடுத்தது தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து ஃபைனலாக வந்துட்டு ஐ மேக்கப் கிட்டு, இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக தான் வாங்கினேன், ஒரு 2 மாதம் ஆகுது. இது என்ன பிராண்டுனா வெட் அண்ட் வைல்டோடது, நைக்காவில் தான் வாங்கினேன் நினைக்கிறேன், நைக்காவோ பர்ப்பிளான்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஷேடு தான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக்கு, இது இந்த ஷிம்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் வந்துட்டு ஒரு ஸ்மோக்கி லுக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானே வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணேன். அப்போ ட்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து இந்த ஷிம்மர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா தான் இருந்தது, நான் வீடியோலாம் எடுக்கல, சும்மா நான் வந்து அப்பப்போ மேக்கப்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ நல்லா இருந்தது. இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலை, நான் யூஸ் பண்ணிவிட்டு வேணால் சொல்கிறேன் இது எப்படி இருக்குதுன்னு. பட் சோஃபா ஒரு 2-3 டைம் யூஸ் பண்ணதில் நல்லா தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். ஃபைனலாக வந்துட்டு ஒரே ஒரு ப்ராடக்ட், டடா, என்னோடய செட்டிங் பவுடருக்கு நான் யூஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு, ஒரு 14-15 ப்ரஷ் இருக்குது. நான் வந்து இந்த ஒரு ப்ரஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மீதி ப்ரஷ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை, பத்திரமாக வச்சுருக்கேன். அப்புறம் எதுக்கு நீ மொத்தமாக வாங்கினேன்னு கேட்பீங்க, உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, எனக்கும் தெரியலைங்க, தெரியாமல் வாங்கிட்டேன். ரேட் வந்து தனியாக ஒரு ப்ரஷ்னா 200-300 ரூபா போட்டிருந்துச்சு, அது 15 ப்ரஷ்ஷே 300 ரூபா தான் போட்டிருந்துச்சு. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணி வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். அதனால சரி எல்லாம் இருக்கிறதே வாங்கிடுவோம், ஒரு நாள் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ரஷ். இதெல்லாம் ஒரு பிராண்டெல்லாம் இல்லை, ஒரு நார்மலான ஒரு பிராண்டு தான், பிராண்டட் கிடையாது. ஜஸ்ட் வந்து இது பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம டஸ்ட் பண்ணி விடலாம். அதனால் இது எதுக்காக இந்த ப்ரஷ் மெயினாக யூஸ் பண்ணோன்னா, நம்ம வந்து இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து அப்படியே ஸ்கின் ஃபுல்லாக நல்லா ஒட்டிக்குது. ஸோ எனக்கு வந்து அது அப்படி பண்ணால் ரொம்ப வந்து ஸ்கின்ல மேக்கப் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அப்படி பண்ணால் பிடிக்கல. அதனால வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, லைட்டாக வந்து டச் பண்ணிவிட்டு இப்படி இப்படி செஞ்சுருவேன். ஸோ வந்துட்டு மேக்கப்பும் செட் ஆகிக்கும், நம்மளும் வந்து ரொம்ப ஓவராக மேக்கப் போட்ட மாதிரி தெரியாது. ஸோ இது வந்து இந்த ப்ரஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே டச் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். என்னடா இவ்வளோ இருக்குன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து நான் இப்போ கிளம்பியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி கிளம்புறேன் அப்படின்னா யூஸ் பண்ணுறது. வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டிருப்பேன். நார்மலாக வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நார்மலாக வீட்டில் இருக்கும்போது நான் என்னென்ன யூஸ் பண்ணுவேன்னு இப்போ காமிக்கிறேன், வாங்க. இதெல்லாம் ஓரமாக வச்சுருவோம். நான் வீட்டில் இருக்கும்போது என்னென்ன ப்ராடக்ட்ஸ், அதாவது ரெகுலராக வீட்டில் டெய்லி இருக்கும்போது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் நான் காமிக்கிறேன். வெண்ணிலாவோட ஜெல் ப்ரைமர், இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த ஜெல் ப்ரைமர் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அந்த ஸ்மெல்லே வந்து செம்மையாக இருக்கும். வெண்ணிலா லிட்ரலி வெண்ணிலா பாருங்க, நான் என்ன அதை எடுக்கவே இல்லை, அது மாதிரி எனக்கு ஸ்மெல் வருது. இப்போ பாருங்கள், இது வந்து 3வது பாக்ஸ். இப்போது கொஞ்சம் போட்டால் போதும், அதுதான் என்னோட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. கொஞ்சம் போட்டாவே போதும், ஃபேஸ் நல்ல கவரேஜ் கொடுக்கும், நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது போட்டதுக்கப்புறமா. ஸோ இது வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், லிட்ரலி டெய்லி யூஸ் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெபிலினோட பேபி லிப்ஸு. இதை வந்து நம்ம லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லிப் பாமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணுவேன், பக்கத்தில் எங்கேயாவது போகிறோம் ஸ்டோருக்கு அந்த மாதிரினா இது போட்டு போவேன். வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னா லிப் பாம் யூஸ் பண்ணுவேன். இப்போ அந்த லிப் பாமை காணோம், என் ஹேண்ட்பேக்கில் இருக்குது, இப்போ வெளியில் போனால் தம்பி பிடிச்சிக்குவான். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஷீல்டோட இது சன்ஸ்க்ரீமு. வெயிலில் போகிறோம் எங்கேயாவது பீச்சுக்கு, இல்லை வந்து பசங்களை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியில் தம்பியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் போட்டு தான் போவேன். அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருமே வந்து சன்ஸ்க்ரீன் போட்டு தான் ஆகணும், ஏன்னா வெயில் அவ்வளோ அடிக்குது. இது பார்த்திங்கன்னா மேட் சன்ஸ்க்ரீன் ஜெல்லு. இது போட்டோன்னே பார்த்திங்கன்னா நல்லா வேர்க்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் செட் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யூஸ்வலாக வந்துட்டு லாக்மியோட சன்ஸ்க்ரீம் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ தீந்து போச்சு, சரி இதுவும் காலி ஆகட்டும், ரெண்டுமே வச்சுருந்தேன், இதுவும் காலி ஆகட்டும் வாங்கிக்கலான்னு. ஸோ லாக்மியோடது என்னோடய பர்சனல் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு சன்ஸ்க்ரீனு. இது வந்துட்டு ரொம்ப ஃபேவரட்டுன்னு சொல்ல மாட்டேன், போட்டோன்னே எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் செட் ஆகும். ஆனால் அது வந்து போட்டோனையுமே ஆயிலியாக தெரியும், ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே செட் ஆகிடும் லாக்மி. அடுத்து வந்து பாண்ட்ஸ் ஃபைட் பியூட்டி. நான் வந்து ஃபஸ்ட்டு போட ஆரம்பித்த மேக்கப் ப்ராடக்டே இது தான், பாண்ட்ஸ் ஃபைட் பியூட்டி. எல்லாருமே போடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ச்சரைசர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது பாண்ட்ஸ் போட்டுட்டு மேலே வந்து பவுடர் போட்டுக்குவேன். அது வந்து என்னோடய எவ்ரிடே மேக்கப், இது நான் டெய்லி பண்ணுற ஒரு மேக்கப். அது போட்டுட்டு மெபிலினோட லிப் பாம் வீட்டில் இருக்கும்போது இது தான் போடுவேன்.
அதுலேயும் ரொம்ப ரேராக தான் வந்து பான்ஸ் போடுவேன். டெய்லி போடுறது பார்த்தீங்கன்னா லிப் பாம் வெனிலா ஜெல், இது ரெண்டு வந்து என்னோட ஃபேவரட். நான் மோஸ்ட்லி இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலே வந்துட்டு யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்னா இது டோனர், க்ரீன் டீ குட் வைப்ஸோட டோனரு. இது ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு, வாங்கணும் வேறு. இதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஸோ நான் அதில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணோம். இது வந்து க்ரீன் டீ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் தான், 175 ரூபா. எவ்வளோ எம்எல் பாருங்கள், 120 ml, 120 ml பார்த்தீங்கன்னா 175 ரூபா தான். எனக்கு ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் தோணுச்சு, எனக்கு ரொம்பவே நான் கரெக்டான ஒரு ப்ரைஸாக தான் தோணுச்சு. ஐயம்மா, இது பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, நம்ம முகத்தை கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுறணும், ஒன்றும் பண்ண தேவையில்லை, அதுவே செட் ஆயிரும். இல்லை அப்படின்னா ஒரு காட்டனில் வந்து, அதாவது காட்டன் பேடில் வந்து நினச்சிட்டு ஃபேஸில் தொட்டு எடுக்கலாம். நான் வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன், யார் அதை காட்டனில் போட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கிறதுன்னு. ஸோ இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ராடக்ட்ஸ். இந்த வீடியோ மூலமாக நீங்களும் இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் எந்த விதத்துலையுமே சொல்லலை, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதனால் வந்து நீங்கள் இதை வாங்குங்க, இதை யூஸ் பண்ணுங்கன்னு எந்த விதத்துலையும் இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸை நான் ப்ரொமோட் பண்ணலை. எதுவுமே போடாமல் இருந்த பெண்களும் இருக்காங்க, இப்போவும் இருக்காங்க. எங்கள் அம்மாலாம் எதுவுமே போடுறது இல்லைங்க. ஸோ நான் வந்து போடுங்கன்னு யாருக்கிட்டையும் வந்து ப்ரமோட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன், நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை பை.